நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பசுக்களை பராமரித்து வரும் ஒரு மாமனிதர் அப்படின்னு இவரை சொல்லலாம், ஃபேஸ் ரீடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாட்டு மாட்டு பசுக்களை திருவேற்காட்டில் பராமரித்து வரும், அதை ஒரு ஆலயமாகவே அமைச்சிருக்காங்க. இதனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கர்மாக்கள் அப்படின்னு இருக்கும். கர்மாலாம் எப்போ அழியும்னு பார்த்தீங்கன்னா, வாயில்லா ஜீவராசிகளுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் கர்மாக்கள் அழியும். உங்களால் முடிஞ்ச சிறிய உதவியை நீங்கள் வந்து இந்த நாட்டு மாட்டு பசுக்களுக்கு செய்யலாம். அதனால் பல கோடான கோடி நன்மைகள் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு சாமிஜியை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. சாமி, இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தை மாதம் நடந்துட்டுருக்கு, மாசி வரப்போகுது இல்லையா. புது வீடு நிறைய பேர் கிரகப்பிரவேசம் பண்ணியும் குடி போவாங்க, இல்லை வாடகை வீடும் மாறுவாங்க. புது வீடு குடி போகும் பொழுது என்ன மாதிரியான பொருட்களை அங்கே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும்? நல்லது. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வாதம். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, உலகளாவிய தட்சிணகாளி பக்தர்களே, உங்களுக்காக நிறைய விஷயங்களை மாதா மாதம் தினம் தினம் வாரா வாரம் அப்படின்றது நிறைய கேள்விகளை, உங்களுக்கான கேள்விகளை கேட்டு சில பதில்களை பெற்றுத்தரோம், கொடுத்து நிற்கும். அப்படி கொடுக்கப்படுற கேள்விகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போகணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம்ன்ற ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறோம். உண்மையிலே அது புண்ணிய காலம், இதுக்கு பேர் ஞானதானம் சொல்லுவோம் நாம். பணம் இருக்கும், பணம் கொடுக்குறாங்க. எங்களால் முடிந்த ஆண்டவன் கொடுத்த ஞானத்தை உங்களுக்கு தானமாக வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். புது வீடு கட்டி உள்ளே போகும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலான்னு, இது பார்க்குறது சாதாரணமான கேள்வி தான். புது வீடு கட்டினாவே தடல் புடலாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வாழை மரம் கட்டிடுவாங்க, மாவிளத்தோரணம் கட்டிடுவாங்க, மாக்கோலம் போட்டுடுவாங்க, ஐயர்கிட்ட பணம் கொடுத்து முதலே தேட்டை புக் பண்ணிவிடுவாங்க. அவர் சொல்கிற அந்த பொருள்கள் அத்தனையும் வந்துடும். அதில் முக்கியமாக மங்கள பொருள் எல்லாமே அதில் அடங்கிடும். ஆமாம்ல? அப்படி அந்த மங்களப்பொருள். ஆனால் சூட்சமாக ஐயரை கடந்து சில விஷயங்கள்னா, நாம் அந்த வீட்டுக்கு போகும்போது நம்மை பெற்றவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நமக்கு உறுதுணையாக இருந்தவங்களை அந்த இடத்துல வர வைக்கிறோம். எவ்வளோ மனக்லேசங்கள், எவ்வளோ வருத்தங்கள், வீட்டில் சண்டை இருந்தாலும் அந்த உள்ளங்கள் ஆத்ம திருப்தியோடு நம்ம வாசலை மெடித்தாதான் இந்த வீடு விளங்கும். நான் வீடு கட்டிட்டு அவன் என்ன பெரியாரும் நினைக்கக்கூடாது. என்ன ஒரு சில பேருக்கு அப்பா அம்மாவுக்கு விரோதம் இருக்குது, மகள் பெற்ற மகள் மேலே விரோதம் இருக்கலாம். ஆனால் அதையும் கடந்து அந்த மாதிரி விழாக்களில் அவங்கள நிறைவுபடுத்துறது தான் தெய்வத்தை நிறைவுபடுத்துறதுக்கு சமம். நான் வீடு கட்டிட்டேன், அவன் என்ன வர தேவையில்லை, இவங்க என்ன வர தேவையில்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளே வந்து அந்த அறியாமையும் அந்த தீமையை அந்த வெறுப்பையும் உடைக்கிறதுக்கு தான் அந்த விழாக்களே பண்ணுறது. ஆகையால் முதல்ல தாய் தந்தையர்கள் அல்லது மாமனார் மாமியார்கள் கருத்தும் அறுவடை இருக்கும். இருந்தாலும் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு சொல்லுங்களேன், வீடு கட்டியிருக்கேன், அவசியம் வாங்க, பெருசாக பழசெல்லாம் நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க சொல்லுங்களேன். அதையும் மீறி வந்தால் நமக்கு வரம், வரலன்னா தப்பு கிடையாது. அவங்க வரலன்றதுக்காக நம்ம அழ போகிறதில்லை, வேறு வேறு நடக்கும் இது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவருடைய மனதை திருப்திப்படுத்துறது தான் முதல் நீங்கள் செய்ய வேண்டியது. ரெண்டாவது, ஒரு வீட்டுக்கு ஆறு எப்பவுமே அதுக்கு முக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நடக்கும், 4:30 இல்லை 6 மணிக்கு தான் வைப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டிலிருந்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு அணையாதபடி பாதுகாத்து நடந்தோ கார்லேயோ அப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வரணும். அதை விட அந்த விளக்கோட ஒரு அந்த தெருவிலையோ அந்த ஊர் பக்கத்துலேயோ இருக்கு கோயிலுக்கு போகணும். முதல் அந்த கோயிலாண்டு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, உப்பு இது மூணும் கப்பில் எடுத்துக்கலாம், சொம்பில் எடுத்துக்கலாம், தட்டில் எடுத்துக்கலாம், இதெல்லாம் அங்கே வைக்கணும். கூடவே தெரியும் வாழைப்பழம், தேங்காய், பூ, பழங்கள், மாலைகள் இதெல்லாம் கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம் புதுசாக சொல்ல தேவையில்லை. தெரிஞ்சதே சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் பேட்டி எடுக்க தேவையில்லை, நான் சொல்லவும் தேவையில்லையே. அதனால் தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இந்த மூன்று பொருட்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். அந்த கருவறையில் வச்சோ அல்லது அந்த சில இடத்துல காலையில் கோயில் திறக்காது, வருத்தப்பட வேண்டாம், அது வாசலில் வைக்கலாமே, அந்த வாசப்படி மேலே வைக்கலாமே. வச்சுட்டு அந்த தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணி முடிந்தால் மங்கள வாத்தியத்தோடு அதை நடந்து வரணும். அங்கேருந்து
அது ஒரு தெருவாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலேருந்து இந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு அரிசி பருப்பு உப்பு விளக்கு அணையா விளக்கு இது அத்தனையும் எடுத்துக்கிட்டு அந்த யார் யார் உங்களை கொடுத்து கூப்பிட்டுருக்கிற பெரியவங்களோட அவங்களோட வந்து வாசல் வரணும். வந்தால் நேராக உள்ளே போயிடணும்னா அந்த விளக்கு அமைச்சிடலாம். ஆனால் அங்கே தான் ஆரம்பத்தில் கோ பூஜைன்னு பண்ணுவாங்க. கோலட்சுமி போகமகாலட்சுமி பூஜை செய்து அந்த பசுமாடு முள்ள போகணும். உள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம எல்லா விஷயம் அதுக்கப்புறம் ஹோமங்கள் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இவங்க பட்டுப்பாடு கொடுக்குறது, அவங்க நகை கொடுக்குறது, நம்ம வாங்கி போட்டுக்கிறது, மாலை போட்டு இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன எடுத்துகிட்டு போனால் அந்த பசுமாடு மகாலட்சுமி, ஏன்னா 33 கோடி தேவர்களும் அந்த பசுக்கு உள்ளே இருக்கிறது ஐதீகம். அது மட்டுமல்ல, நீ கட்டியது உன்னுடைய சிறிய வீடு, உனக்கானது அது பெருசாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா. இப்போ நான் வசிக்கிற ஊரில் மாங்காடு காமாட்சி எவ்வளோ பெரிய சாநித்தியமான புராணமான கோயில், திருவேற்காடு இதையும் தாண்டி பெருமாள் உலகத்திலேயே பணக்கார கோயில் சொல்லுவோம், ஏழுமலையான்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் நினைப்போம். இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு கூட காலையில் 4:30 to 6:30 அது நடக்கும். கோ பூஜை செய்து அந்த பசுக்களை கருவறைக்கு அமுச்சிட்டு இருப்பார் தான் பிராமணர்களோ மக்களோ உள்ளே போக முடியும். அப்போ அந்த கோ அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அது நடக்குதுன்னா நம்ம வீடு கட்டுக்கிற பிரேசு அந்த பசு கிடைக்கலாம் சொல்லக்கூடாது. வெறும் பசு மட்டும் இல்லை, பசுவும் கன்றோடு எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்களே, அந்த பசுக்களை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பசுவை வளர்ப்பவனுக்கு ஒரு வேட்டி துண்டு கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணும். ஏன்னா அந்த பசுவை காவலன் வந்தானே, அந்த பசுவை பராமரிக்கிறவன் தானே, அவன் சந்தோஷப்படணும். அதில் அதுக்கு ஒரு தட்சிணை கொடுக்கலாம், சில தெருவில் கடந்து போயிட்டு வரலாம், ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர்ட்டு வரலாம், அதுக்கான தட்சிணை வஸ்திரதானம் இந்த தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்து அவனை கௌரவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஐயரை வச்சு அந்த கோமகாலட்சுமிக்கு நெற்றி முதல் கோமியம் வர இடம் வரைக்கும் வாளெல்லாம் மஞ்சள்களை தடவி குங்குமத்தை வச்சு மலர் மாலை அணிவிச்சு நம்ம வாங்கின வஸ்திரத்தை அதுக்கு போற்றி அந்த மாட்டுக்கார தான் எடுத்துகிட்டு போவார். இருந்தாலும் அது கௌரவிச்சு இவ்வளோ வச்சு அவர் சொல்லக்கூடிய லக்ஷ்மி மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வேண்டிக்கிட்டு பசுவோடு உள்ளே போனால் அந்த வீடு மங்களமாக இருக்கும். ஒன்று, பெரியவங்களுடைய மனதை புண்படுத்தாமல் நடந்துக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த வீட்லேயும் வசிக்கிறோம் அங்கேருந்தே அந்த விளக்கை ஏற்றிட்டு வந்து எந்த தெய்வத்தை அந்த நமக்கு காவலாக இருக்கோ அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சு வணங்கி அதை முறைப்படி மங்கள வாத்தியத்தோடு இட்டுனு வந்து இந்த மாதிரி மங்கள கோ பூஜை செய்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அப்போது ஹோமங்கள் பண்ணிட்டோன்னே அங்கேயும் சிலது நடக்கும். ஹோமங்கள்லாம் பண்ணிவிடுவாங்க, ஐயர் வந்தார்னா அவர் கடமை செய்யணும். ஆனால் அந்த ஹோம திரவியங்கள் அந்த நம்ம அர்ச்சனை பண்ண நம்மளை அர்ச்சிக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அங்கே செதறி இருக்கும். ஒரு துணியால் முதல்ல துடைக்கணும், அது மிதிப்படக்கூடாது. அந்த மங்களத்துக்காக தானே இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கோம். அடுத்த நிமிஷம் அதை மிதிக்கிறப்போ தெய்வ சாநித்தியம் போயிடும். இதெல்லாம் தோஷம் சொல்லலாம். ஆகையால் அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த ஹோமகுண்டத்தை சுற்றி இருக்கிற இடங்களை துணியால் துடைத்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை வைக்கணும். எண்ணெய் சிந்தியிருக்கலாம், மஞ்சள் சிந்தியிருக்கலாம், குங்குமம் சிந்தியிருக்கலாம், அர்ச்சித சிந்தியிருக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் சிந்தியதை எல்லாம் சுத்தப்படுத்தி வீடு தெரிய மங்களமாகிட்டு அதுக்கப்புறம் வாமாமா வாமச்சாம்னு எல்லாரையும் உட்கார வைக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக கட்ட வேண்டியது வாழை மரம், கொலையோடு இருக்கணும். அந்த கொலை மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கொலையில் பூவும் தொங்கணும். அது திருஷ்டியை கழிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வாழைப்பூவோடு இருக்கணும். முடிந்தால் எத்தனைப்பட்ட அரண்மனை கட்டினாலும் ஒரே ஒரு ஓலை, பச்சை ஓலை சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு பந்தலில் சுற்றலாம். அப்போ நிறைய விஷயங்கள் மங்கள விஷயங்கள் நிறைய இருக்குது. அத்தனையும் சொல்கிறத விட நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக புது வீடு நல்ல மங்களமாக விளங்கும், செல்வ செழிப்போடு இருக்கும், தடைப்பட்ட காரியங்கள் இல்லாத இருக்கும். ஓபம் செய்கிறது கூட ஏதோ கடனுக்காக செய்யாதீங்க, ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஓமத்தால் அந்த ஓமத்தில் விடக்கூடிய பசு நெய்யால் அந்த ஓமத்தில் ஆகுதி செய்யப்படக்கூடிய திரவியங்களால் அந்த ஹோமத்தில் ஆகுதி செய்யக்கூடிய மந்திர புஷ்பங்களால் என்ன நடக்குன்னா நீ கட்டிய வீடு அந்த நிலம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. கோயிலாக இருந்ததா, சுடுகாடாக இருந்ததா, கொள்ளை கூட்டம் நடந்து திட்டம் போட்டாங்களா, திருடர்கள் இருந்ததா, குடிகாரர்கள் வச்சு அந்த கும்மால் அடித்த இடமா, சில தகாத காரியங்கள் நடந்த இடமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயங்களுக்கும் தோஷங்கள், அது அந்த தோஷத்தை தீர்க்கிறது தான் இந்த ஹோமங்கள். அதனால் நல்ல வேத சாஸ்திரம் உணர்ந்த வைதிகர்களை வச்சு
அந்த ஹோமத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டு மனையில் இருக்கிற அத்தனை தோஷங்களும் தீரும். வீடு வாழ்வாங்கு வாழும், இந்த வீடு உங்கள் பேர பிள்ளைகளை போய் சேருன்ற அளவுக்கு நிலைத்து செல்வமாக மாறும் என்று சொல்லி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம்.